தருமபுரி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் மாட்டிறைச்சியுடன் பயணம் செய்த பட்டியலின பெண்ணை பேருந்து நடத்துனர் நடுவழியில் இறக்கிவிட்டதால் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து முரப்பூர், நவலை, காரிமங்கலம், கிருஷ்ணகிரி அதிலிருந்து அப்புறம் ஒசூர் வரைக்கும் செல்லக்கூடிய அரசு பேருந்து வந்து நேற்று வந்து பயணிகளை ஏற்று அந்த போயிருக்கு. அப்போது வந்து அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து பயணம் செய்த வந்து ஒரு நவலை கிராமத்தைச் சேர்ந்த பாஞ்சாலை என்பவர் வந்து அவர் வந்து கொண்டு வந்த தூக்கு பதத்தில் வந்து மாட்டிறைச்சி எடுத்திருந்ததா சொல்லி நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வந்து அவங்களை வந்து மோத்திரிப்பட்டி வனப்பகுதியில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஆனாலும் கூட அந்த வயதான அந்த பாஞ்சாலை வந்து ஒரு அடுத்த பஸ் பேருந்து நிறுத்தத்திலேயாவது இறக்கணும்னு சொல்லி கேட்டுட்டாலும் கூட அவங்க மனம் இறங்காம அந்த காட்டுப்பகுதியிலே வந்து இறக்கி விட்டுருக்காங்க. பாதுகாப்பு இல்லாமல் இடத்துல வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம அந்த அந்த வயதான மூதாட்டி வந்து இப்போ ஒரு செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கிருந்து அடுத்த பேருந்து நிறுத்தத்துக்கு நடந்தே சென்று அடுத்த பேருந்து பிடிச்சிருந்தோம் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. இந்த நிலையிலிருந்து வந்து அப்பகுதி மக்கள் கிட்ட வந்து உறவினர்களிடம் வந்து தெரிவித்ததுனால வந்து அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வந்து அவங்க வந்து பயணி அவங்க உறவினர் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவல் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து தெரிய வரவே வந்து அந்த ஓட்டுநர் அதாவது நடத்துனர் வந்து ரகு மற்றும் பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் ஆகிய வந்து ரெண்டு பேருமே வந்து அடுத்து மறு உத்தரவு வரும் வரைக்கும் வந்து தற்காலிக பணியிட நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. இதனால வந்து தருமபுரி மாவட்டம் பெரும் பரபரப்பா இருக்கு. ஆக்சுவலா விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.